ஒரு எழுத்தாளர் கம் எழுத்து சார்ந்து ஒரு துறையில இயங்கிட்டு இருக்கேன். ஏஎல்பி முதல்ல நான் ஏஎல்பி குரு ஏஎல்பியை கண்டுபிடிச்ச நம்மளோட வாக்கு யோகி பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும் அண்ட் நீங்க எனக்கு இந்த இந்த வகுப்புல பாடம் நடத்தின சத்யா சார், சாந்தகுமார் சார், சாந்தி தேவி மேடம், உமா வெங்கட் மேடம், முத்து ஜெயக்குமார், நித்யா மேடம், ஸோ எல்லாத்துக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன இந்த ஏஎல்பி அப்படிங்கிற இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது எனக்கு என்னோட நண்பர் செங்கோவி அப்படிங்கிற ஒரு மூலமா தான் எனக்கு தெரிஞ்சது. அவருடைய அவருடைய இயக்குனர் அவர் போன பேட்ச் எல்லாம் முடிச்சாரு. அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும் ஏஎல்பிங்கிறது. ஆனா இதுக்கு முன்னாடி எனக்கு ஜோதிடம் சார்ந்து சில நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு இதுல ஒரு ஆர்வம் இருந்தது எப்பவுமே. ஸோ ஜோதிடம்னா என்ன, அது என்ன படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாரம்பரிய ஜோதிடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நான் தெரிஞ்சிருந்தேன். நான் முறையா எங்கேயும் கத்துக்கிறேன், எந்த குரு வச்சும் நான் கத்துக்கிறேன். நான் எனக்கு ஆன்லைன்ல தேடி தேடி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருந்தேன். அது மூலமா ஓரளவு தெரிஞ்சிருந்தேன். பட் நான் இது முறையா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. ஈவன் அது கத்துக்க போறோமா அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. ஸோ எனக்கு சொந்த விருப்பத்தின் பேர்ல நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். இந்த சமயத்துல ஈவன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பின்றது நான் எனக்கு முன்னாடி அறிமுகம் ஆகல. முதல் முறையா செங்கோவி அவரோட ஃபேஸ்புக் பேஜில் இருந்ததுக்கு அப்புறமேல தான் ஏஎல்பிங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறமேல தான் ஏஎல்பி, ஏன்னா நிறைய பேர் நம்மளோட வகுப்புல இருந்த சக நண்பர்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடியே அது அறிமுகம் ஆயிருந்துச்சு, நிறைய பார்த்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஈவன் நான் எனக்கு இதுல விருப்பம் இருந்துச்சு அல்லது ஜோதிடம் சார்ந்த விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாலுமே கூட எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த இந்த வார்த்தையே எனக்கு நான் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட இது சார்ந்து நம்ம பார்க்குறோம் தான் சில விஷயங்களை கத்துக்கிறதுக்காக நான் நிறைய தேடுறோம். ஈவன் இதுக்கு முன்னாடி நான் கேபி ஸ்டெல்லர் கூட கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிருக்கு மீன்ஸ் அதை பத்தி நான் எனக்கு ஒரு எங்கேயும் கேள்விப்பட்டிருந்தேன், அது அது சம்மந்தமா தேடி படிச்சிருக்கிறேன். ஆனா இதை பத்தி எனக்கு தெரியல அப்படிங்கறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு பிரபலமா இருக்கு கிட்டத்தட்ட 6-7 வருஷமாவே இல்ல ஒரு 10 வருஷமாவே கூட இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு அது பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா சில சமயம் நம்ம இதை பத்தி தேடுறோம் இல்லைங்களா, ஃபேஸ்புக்லயோ சாரி யூடியூப்ல தேடும்போது அல்லது சில கட்டுரைகள் படிக்கிறதா தேடுறோம், இது ஏன் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் அவரு எழுதினாரு. அவர் எழுதுனதுக்கு அப்புறம் தான் நான் என்னன்னு கேட்கிறேன். ஏன்னா அவரு எனக்கு முன்னாடியே தெரியும், அவரும் கொஞ்சம் இது சம்பந்தமான ஜோதிடம் சார்ந்த சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தாரு, அதுவும் எனக்கு தெரியும். ஸோ அவர் எழுதின உடனே நான் திருப்பி அவரை கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி அவரு சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறமேல தான் நான் இங்க மறுபடியும் அதுக்கப்புறமா யூடியூப்ல தேடும் போது நிறைய இது சார்ந்த விஷயங்கள் எனக்கு நிறைய தெரிஞ்சது. ஸோ நிறைய அங்கிருந்தும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி வகுப்புல சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சேர்ந்துட்டேன். ஸோ சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸோ இதுதான் இப்போ நீங்க யூடியூப்லயோ மேபி ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்லயோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது எந்த அளவுக்கு உதவ கூடும் அப்படிங்கிற நான் என்னோட இந்த 15 நாள் வகுப்புல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஓகேங்களா. ஸோ முதல் விஷயம் ஏஎல்பியில் எனக்கு அந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் நான் ஓரளவு தெரிஞ்சிருந்தேன். பலன் சொல்லளவுக்கு தெரியாது அப்படின்னாலும் கூட என்னோட ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டு இருந்தேன். பட் அதில் அவ்வளோ தெளிவாக என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியல. பட் ஏஎல்பியில் எனக்கு அது அந்த துல்லியத்தன்மையை என்னால் சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த 10 வருஷத்துக்குள்ள 4 வருஷம் 3 வருஷம் வந்த அந்த நட்சத்திரங்கள் நட்சத்திர கிரகங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த இந்த இந்த காலத்தில் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது அப்படிங்கிறது சொல்ல முடியுது உண்மையாகவே. ஸோ நான் இந்த 15 நாள் வகுப்புல ஆரம்பத்துல இருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு 10 நாளுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பலன்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பலன்கள் பார்க்க ஆரம்பிக்கும்போது என்னோட நண்பர்களோட ஜாதகங்கள் நான் வாங்கி பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்பெல்லாம் நான் சொல்லும்போது அவங்க எல்லாருமே இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு எப்படி சொல்றது இதைய ஓ நம்ம சொல்றது அதாவது நம்மளாலேயும் அந்த அந்த என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சு முடியுது, அதை சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில பாரம்பரிய எல்லாருமே பாரம்பரிய ஜோதிடத்துல எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஆனா ஒரு சிலர் வந்து சொல்லலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க அவங்க தெளிவா சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன். ஆனா அவங்க கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் அனுபவம் ஆனவங்க நிறைய படிச்சவங்க அவங்க அந்த இந்த விஷயத்துல ஒரு கடல் மாதிரி அதுலயே படுத்து. ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது நிறைய நம்மளோட நம்ம சுற்றத்துல நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை என்னன்னா ஜோதிடர்கள் எல்லாம் ஒரு மாதிரி சரியா சொல்றது இல்லை இல்ல பொய்யானவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட்
உண்மை என்னன்னா அது முழுசா அவங்க கத்துக்காததுனால அந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த சில ஜோதிடர்கள் சில நண்பர்கள் அப்படி சொல்லும்போது அவங்க கரெக்டா சொல்லியிருப்பாங்க, பட் அவங்க நிறைய படிச்சவங்களும் இருந்தாங்க. ஆனா எனக்கு நான் இந்த ஒரு 15 நாள்லயே ஓரளவு ஒரு 95% துல்லியமா சொல்ல முடியுது அப்படின்னா கண்டிப்பா அது ALP தான் காரணம். ஸோ எனக்கு நம்பிக்கைன்றது அது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஜோதிடன்றது உண்மை அதுல அது இது கிடையாது, பட் நம்ம அதை எந்த அளவுக்கு கத்துக்கிறோம் அப்படிங்கறது பேஸ் பண்ணி அப்படிங்கும்போது நான் அந்த அளவுக்கு ஒரு துல்லியமா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 10 ஒரு 20 வருஷம் அனுபவமாவது எனக்கு வேணும், முடிஞ்சுனா அதை சொல்ல முடியும். ஆனால் ஏஎல்பி எனக்கு அது ஒரு 20 நாளுக்குள்ளேயே என்னால் அதை சொல்ல முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அது உண்மையாகவும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 90 to 95% வந்து என்னால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவு என்னால் சொல்ல முடியுது. ஸோ கண்டிப்பாக இது இந்த இந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்படி ஒன்று இருக்குது. இது ரொம்ப சிம்பிளா. இப்போ எப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு கணக்கு போடணும் அப்படின்னா பழைய வாய்ப்பாடலாம் எடுத்து இது இது படுத்துட்டு இருப்போம், இல்லை பார்த்து பார்த்துட்டு இருப்போம், இல்லை ஒரு 80 80 பெருக்கணும் என்னங்கிறது நம்ம 8 0 8 0 போட்டு அது போட்டு இருப்போம். பட் கால்குலேட்டர்னு ஒரு விஷயம் வந்துச்சு. கால்குலேட்டர் ஒரு இன்வெர்ட் பண்ண ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அதை ரொம்ப பரவலாக்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பொதுவுடைய மூர்த்தி சாரம். சிம்பிளா அது ஏன் நீங்க போயிட்டு அதை அவ்வளவு பெரிய கால்குலேஷன் நீங்க ஏன் அவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன், இதை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இதையே சாதாரணமா எல்லாத்துக்குமே அது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறத தாண்டி இத்தனை பேர்த்துக்கு நம்ம இது பண்ணதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது இந்த விஷயத்துல நான் அவரு ரொம்பவே அது சொல்ல முடியாத அளவுக்கு பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸோ அது அதே மாதிரி இங்க இங்க வகுப்பு இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் சார்ந்த புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஒரு இதுக்கு முன்னாடி ஜோதிடம் பார்த்திருக்கலாம் அவங்க, பட் பார்த்து ஒரு ஒரு ஜோதிட போய் பார்த்திருக்கலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு அந்த இந்த என்விரான்மெண்ட்ல வராதவங்களா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் புரியணும், ஆல்ரெடி ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட அது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுங்களா? அதாவது ஏபிசிடியில் ஆரம்பிச்சு ஆளுந்து அக்கு வரை சொல்லி கொடுக்கணும், அல்லது முதல் எப்படி எழுதி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சின்ன சின்னதாக ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டே வருவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் நம்ம பொதுவாக ஒரு ஜோதிடத்தில் ஜோதிட வகுப்பு போனோம்னா நம்மளை பற்றி பலன் கேட்க ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே அதுதான் பண்ணணும். ஐயோ நான் ஆள் ஆரம்பிச்சு எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே எனக்கு என்ன பலன் வருது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்போம். பட் அவங்களுக்கு சொல்றதே வந்து நாங்கள் பலன் சொல்ல மாட்டோம், நீங்களா கற்றுக்குங்க. ஸோ நீங்க தான் பலன் சொல்லணும். உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தை முதல்ல நீங்க பார்த்து பலன் சொல்ற அளவுக்கு வளரணும் அப்படிங்கறது அவங்க இந்த வகுப்போட நோக்கமாவே இருந்துச்சு. அப்படின்போது உங்களால ஈஸியா நம்மளுக்கு அந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இவங்க பலனே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட எனக்குமே இருந்துச்சு. ஒரு 7 8 நாள் வகுப்பு போக வரைக்குமே அந்த நட்சத்திரம் நட்சத்திர அதிபதிகள் இல்ல ஒரு ராசி கட்டம் சார்ந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு எப்ப பலன் சொல்ல வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் அது இன்னமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இது எப்படி எல்லாம் நம்ம சொல்றோம், ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி நினைச்சது என்ன இப்ப நம்மளுக்கு என்ன சில பயங்கள் விலகுச்சு. சரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிறப்பு ஜாதகத்துல பிறப்பு ராசின்னு பார்த்தோம்னா கடகராசி. இப்போ எனக்கு அஷ்டம சனி நடக்குது. ஸோ அது சார்ந்த ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு முன்னாடி. பட் ஏஎல்பி வந்ததுக்கு அப்புறம் இல்ல, எனக்கு வந்து இப்போ இப்போ மேஷம் லக்னம் போகுது. ஸோ ஏஎல்பி லக்னம் மேஷமா போயிட்டு இருக்கு. ஸோ மேஷத்துக்கு சனி பகவானோட நட்சத்திரமும் எதுவுமே வரப்போறது இல்லை. ஸோ அப்படிங்கும்போது நான் பயக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு இது சொல்ல போனா எனக்கு இந்த 15 20 நாளுக்குள்ள அந்த கொஞ்சம் பெரிய பயம் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம பாரம்பரியத்துல நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அஷ்டம சனி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். பட் இது பார்த்ததுக்கு அப்புறம் இல்லையே அப்படி எதுவும் இல்லை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும் இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அது இப்போதைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப்னு சொல்லணும் அது. ஏன்னா என்னடா இது 2.5 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன்னு கேட்டீங்கன்னா அது சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு அந்த 7 சனியில் ஆரம்பிச்சு அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனிங்கிற மாதிரி எல்லாம் அந்த நம்ம பழைய இதுல நிறைய சொல்லி ஒரு மாதிரி நம்மளை பயம் இல்லை, பட் அது ஒரு எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். பட் இப்போ அது வந்து கொஞ்சம் இல்லை, இப்போதைக்கு அந்த இது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சந்தோஷம் தான் சொல்லணும் இல்லையா? ஸோ அதை தாண்டி வகுப்பு நடத்தக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 4:30 ஆரம்பிச்சு 6:30 வரைக்கும் நடக்குது. அதுவுமே நம்ம நிறைய நம்மளுக்கு பெரும்பாலானவங்களுக்கு வேற நேரத்தில் வச்சிருந்தோம் நல்லா இருந்திருக்காது. அதை எல்லா நிலையும் அதை கவனிக்க முடியாதுன்றது ஒன்று. 2வது 4:30 அப்படிங்கிறது
அந்த நேரத்துல நம்ம எழுந்திருப்போமா அப்படிங்கறதும் இல்லை. நான் நிறைய பேர் எழுந்திருக்க மாட்டோம் இல்லையா. சோ இப்போதைக்கு அந்த கிட்டத்தட்ட அந்த நேரத்துல எழுந்திருக்கணும் இல்ல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும் அப்படிங்கறது இல்ல, யாருமே அது பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. ஸோ அந்த சமயத்துல நம்மள கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒன் மாசமா எழுந்து அந்த நேரத்துல எழுந்திருக்கிறது மூலமா எனக்கு அது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. ஈவன் எனக்கு வந்து ஆரம்பத்துல சேரும்போது அதான் தோணுச்சு, நம்ம எப்படி இருந்தாலும் இந்த இதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கறது ஒரு இருந்துச்சு. ஆல்ரெடி அவங்க வகுப்பு ஆரம்பிக்கும் போது சொன்னதாங்க, ஒரு 40 நாள் எங்கள்கிட்ட கூடுங்க கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது. என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், முக்கியமான மாற்றம் நான் எதிர்பார்க்கறது நான் இந்த இந்த நேரத்தில் எழுந்திருச்சு பழகிறது அப்படிங்கிற சொல்லலாம். அதை தாண்டி ஜோதிடம் சார்ந்து நிறைய என்னால பலன் சொல்ல முடியுது, துல்லியமா சொல்ல முடியுது முக்கியமா. ஸோ இதெல்லாமே ஒரு என் வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள் தான். மற்றபடிக்கு கர்மா வகுப்பு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் என்னன்னா ஓரளவு அதுல அது கர்மா வகுப்பு பார்க்கும் அது அது அந்த 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 வகுப்புக்கு அப்புறம் முக்கியமா சொல்ல போனா மோஸ்ட்லி நான் இதுக்கு முன்னாடி எப்படிதான் இருந்திருக்கிறேன் ஓரளவு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி நான் யாரையும் அதுக்கு பேச மாட்டேன், யாரையும் ஒரு மாதிரி ஒரு ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்களோ இல்ல அவர் தப்பா தெரியுது அப்படின்னாலுமே கூட நான் ரொம்ப ஒரு ஹார்ஷாவோ எதுவுமே சொல்லிக்க மாட்டேன். ஸோ இது இப்படி இருக்குது, ஸோ கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே அட்வைஸ் பண்ணுவாங்க. எதுவா இருந்தாலுமே அப்படிதான் போய்க்கிறேன் அப்படிங்கும் போது எனக்கு அது ஓகே, ஓரளவு நம்ம கரெக்டா தான் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் சொன்ன மாதிரி அதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு வகுப்பாகவும் இருந்தது வகுப்பு அப்படின்றது. ஸோ ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது நீங்க வாங்க இது இந்த கிரகங்கள் இங்க இருக்குது ஸோ இதோட முடிச்சு போயிருங்க அப்படிங்கிற இது ஒரு இது ஒரு லாஜிக் இல்லைங்களா. ஸோ ஏஎல்பின்றது நம்ம ஒரு லாஜிக்கலா இந்த கட்டம் இங்க இருக்குது ஸோ இங்க போயிருங்க முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். பட் அதை தாண்டி இந்த மாதிரி கர்மா சார்ந்த நம்மளோட பிரச்சனை அதாவது நம்ம முன்னாடி என்ன பண்ணிருப்போம் அடுத்து என்ன பண்றோம் ஈவன் வாழ்வியல்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ இது நம்ம இப்படி இருந்தோம்னா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அந்த கர்மா வகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பா தான் நான் பாக்குறேன் அது. ஸோ எப்படி சொல்றது ஒரு ஒரு ஜென்ரலா ஒரு லாஜிக் நம்ம ஏஎல்பி பொறுத்த அளவுக்கு இந்தந்த கட்டங்கள் இந்தெந்த இருந்துச்சுன்னா அது முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது அது ஒரு கணக்கீடு முறையில நம்ம பலன் சொல்றோம் அப்படிங்கிறத தாண்டி. ஸோ நம்ம எப்படி எந்த பிரச்சனைகள் அல்லது நம்மளுக்கு ஏன் வருது இல்லை மொத்தமாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 லைஃபுக்கு ஒரு ஒரு இது கொடுத்த மாதிரி இருந்தது அந்த வகுப்பு. அதுல இருந்து ஈவன் எல்லாருமே எல்லா வகுப்புமே நல்லா ஒரு ஈவன் பாடம் எடுத்த மென்டார்கள் இல்ல பாடம் எடுத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருமார்கள் எல்லாருமே ஒரு மாதிரி சின்ன குழந்தைக்கு சொல்ற அளவுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அத ஆல்ரெடி சார் பத்தி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஏன்னா இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சு ரொம்ப எளிய மனிதர்களுக்கும் அல்லது அதோ மோஸ்ட்லி நம்ம ஜோதிடம் எடுத்தோம்னா கணக்கீடுகள் தான் ரொம்ப ஒரு பெரிய பார்ட் இல்லைங்களா. இது அதுதான் முக்கியம். ஸோ அந்த கணக்கீடை ரொம்ப நம்ம எப்படி ரொம்ப எளிமையா கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எக்ஸல் இப்ப நான் எக்ஸல் நிறைய ஒர்க் பண்ணேன். ஸோ எக்ஸல் பார்த்தோம்னா அதுல சின்ன சின்ன ஃபார்முலாஸ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எவ்வளவு பெரிய கணக்கீடையும் ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் பின்னாடி இயங்கக்கூடிய ஒரு மூலைன்னு இருக்குது இல்லையா. ஸோ நம்ம பயன்படுத்துறதுக்கே ஓரளவு நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன ஃபார்முலாஸ்க்குலாம் அவ்வளோ தூரம் போட வேண்டியதாக இருக்கு. ஈவன் நம்ம ஃபோட்டோஷாப் எடுத்துக்கோமே. ஸோ ஃபோட்டோஷாப்ல எத்தனை எவ்வளோ பெரிய கடல் அது. ஸோ அந்த கடலை கத்துக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஆகுது. பட் அந்த அதை உருவாக்குறதுக்கு பின்னாடி ஒரு மூளை இருந்திருக்கும் இல்லையா, அந்த மூளை எவ்வளோ பெருசா இருக்கும். ஸோ அதோட அதை பார்த்து கண்டிப்பா நிறைய கிடைக்கும். ஈவன் பொதுமுறை புதுவுடை மூர்த்தி ஐயாவோட அந்த பிரில்லியன்ஸி அண்ட் அதை தாண்டி அதை நம்மகிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இத்தனை எஃபர்ட் போட்டு இந்த வகுப்பை நான் இந்த டைமுக்கு தான் இது பண்ணுவேன். ஏன்னா இதை தாண்டி என்னால் ஒரு 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 கட்டுக்கோப்பாக கொண்டு போறாங்க இல்லைங்களா. ஸோ அது ஸோ எல்லாத்துக்குமே சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நன்றிங்கிறது பார்த்தா எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா நம்மளால சொல்ல முடிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ ஈவன் எல்லாத்துக்குமே நம்ம வகுப்படுத்த குருமார்கள் எல்லாத்துக்குமே அதான் சொல்லணும். அது தாண்டி சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வேற சில சாஃப்ட்வேர்கள் பயன்படுத்திருக்கிறேன். மொபைல் சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்க. நான் ப்ரொஃபஷனல் ஜோதிடர் இல்லை அப்படின்றதுனால நான் மொபைல் சாஃப்ட்வேர் சிலது என்னோட சுய விருப்பத்துக்காக நான் பயன்படுத்திருக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த டைம்ல உங்களோட டேட்டா பேஸ் போடுறீங்களோ அதுல இருந்து அந்த பலன்களே வரும். அதுக்கப்புறமே எல்லாம் என்ன வருது அப்படிங்கிறதே வரும். பட் இதுல ஏன்னா நம்மளுக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா நீங்க எங்க வேலிடேட் பண்ணுவீங்க டேட்டாவை, நீங்க ப்ரீவியஸா என்ன நடந்துச்சுங்கிற வச்சா வேலிடேட் பண்ணிக்கூடாது சரியா இருக்கா தப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது ஏஎல்பியில நம்மளுக்கு அந்த 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 ஆப்ஷன் இருக்குது ஏஎல்பி சாஃப்ட்வேர்ல. ஸோ
நீங்க சொல்லக்கூடிய பலன்கள் சரிதான். ஈவன் நான் என்னோட நண்பர்களுக்குமே நான் இப்ப சொல்லும் போதே அவங்களோட பாஸ்ட் டேட்டாவை எடுத்து அது மூலமா இந்த இந்த பீரியட்ல நடந்துச்சுன்னு பாருங்க. ஈவன் நான் அது நான் ஏன்னா நம்ம நண்பர்கள் அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, ஓகே நம்ம நண்பர் தானே நம்ம சரின்னு சொல்லிக்கோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா இல்ல அது சரியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் சொல்லுங்க, ஒருவேளை இது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம்ன்ற அப்பதான் எனக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றதுக்காக நான் பாஸ்ட் டேட்டா எடுத்து தான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பாஸ்ட் டேட்டா எனக்கு எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது நான் எடுத்துக்கலாம், மேபி இந்த ப்ரெசன்ட்ல இருந்து போகுதுனாலுமே கூட பாஸ்ட் டேட்டா உட்காந்து கணக்கு போட்டு ஒரு அரை நாள் கணக்கு போட்டு இந்தந்த டைம் அப்படிங்கறத நான் எடுக்கணும். பட் இதுல பாஸ்ட்ல ஈஸியா சிம்பிளா ஒரு ஒரு சொடக் போற நேரத்துல எடுத்துட முடியும், எடுத்து சொல்லிட முடியும். ஸோ அந்த பலன் சொல்றதுக்கோ இல்ல பழைய டேட்டாவை வேலிடேட் பண்றதுக்கோ ஐஎல்பி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப கிளீனா இருக்கு. ஸோ அதுவும் ஒரு ஒரு சூப்பரான விஷயம்.